வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் உயிரோடு ஒரு இந்த வழி எபிசோட் 188. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே பார்வதி எழுந்து வாசல் பெருக்கிறா கோலம் போட. ஆதி ஜாக்கிங் போயிட்டு வராரு. பாரு குனிய முடியாமல் கஷ்டப்பட்டு பெருக்கிறா. ஆதி, ஓய் பொண்டாட்டி என்ன பண்ணுற? பாரு கோலம் போட வேண்டாமா? அதான் பெருக்கிட்டு இருக்கேன். ஆதி, அதான் முடியலேன்னு மேடு வச்சுருக்கோம் இல்லை? அப்புறம் என்ன? பாரு, ஏங்க அவங்க 10 மணிக்கு மேலே தான் வருவாங்க, அது வரைக்கும் கோலம் போடாமல் இருக்க முடியுமா? அத்தை வந்து அவ்வளவுதான், இன்னைக்கு பூராவும் என்னை திட்டி தீத்துடுவாங்க. ஆதி ஸ்மைல். மாமியார்கிட்ட அவ்வளோ பயம் இருக்கா? நல்லது தான். பாரு, அது பயம் இல்லை, மரியாதை. அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானே. சீக்கிரம் எழுந்து கோலம் போட்டால் உடம்புக்கும் எக்ஸசைஸ், வீட்டுக்கும் நல்லது. எழுந்துக்க வேண்டியது தானே. ஆனால் இப்போ அவங்க என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன், அதான் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரதில்லை. ஆதி, அதான் நான் தப்பிச்சேன். இல்லை, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி ரெண்டு பேர் என்ன இடிச்சிட்டு இருந்தீங்க. ஆதி, சரி என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்கிறேன். பாரு, நீங்களா? ஆதி, ஏன் நான் செய்யக்கூடாதா? சினிமாவில் மட்டும்தான் மாசமாக இருக்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? நாங்களும் பண்ணுவோம், சொல்லு என்ன செய்யணும். பாரு சிரிச்சிட்டேன், சரி நான் பெருக்கிட்டேன், நீங்கள் தண்ணி தெளிங்க. ஆதி மக்கெடுத்து அடித்து தண்ணி தெளிக்கிறாரு. நெய்பர் வாக்கிங் போயிட்டேன். என்ன ஆதி சார், காலையிலே தண்ணி அடிக்கிறீங்க போல, சிரிக்கிறாரு. ஆதி, ஏன் சார் நீங்கள் வேற? ஒய்ஃப் கஷ்டப்படுறாங்க, அதான் ஹெல்ப் பண்ணுறேன். நெய்பர், நீங்கள் நல்ல போலீஸ்னு தான் நினச்சேன், நல்ல ஹஸ்பண்டாகவும் இருக்கீங்க சார், கிரேட் சார். ஆதி ஸ்மைல். பாரு, சரி தள்ளுங்க, நான் கோலம் போடுறேன். ஆதி, ஏ இரு நான் போடுறேன். பாரு, உங்களுக்கு என்ன போட தெரியும், பேசாமல் இருங்க. ஆதி, இரு எனக்கு ஒரு கோலம் தெரியும், நீ போய் காஃபி எடுத்துட்டு வா, நான் கோலம் போட்டு வைக்கிறேன். ஆதி கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டார் போடுறாரு. பாரு கேஎம்க்கு காஃபி கொடுத்துட்டு ஆதிக்கும் காஃபி எடுத்துட்டு வரா. ஆதி, எப்படி? பாரு, இதுக்கு இவ்வளோ நேரமா? ஆதி, எப்படியோ போட்டேன்னு இல்லை, விடு. கை நீட்டி காஃபி வாங்குறாரு. பாரு அந்த ஸ்டார் மேலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணி அழகாக டிசைன் போடுறா. ஆதி அதை பார்த்து ரசிக்கிறாரு. பாரு எப்படின்னு ஐப்ரோஸ் லெஃப்ட் பண்ணி கேட்குறா. ஆதி சூப்பர்னு கையை காமிச்சிட்டு, என்ன இருந்தாலும் சில ஒர்க்ஸ் லேடிஸ் பண்ணாதான் அது நல்லா வரும், அழகாகவும் இருக்கும். பாரு ஸ்மைல். ஆதி பருவதி உள்ளே வராங்க. கேஎம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஆதி அவரை பார்த்துட்டு சோஃபா பின்னாடி நைஸாக போகிறாரு. கேஎம், டே படவராஸ்கல் நில்லுடா. ஆதி சடன் பிரேக் போட்ட மாதிரி நிற்கிறாரு. கேஎம், முன்னாடி வாடா. ஆதி வராரு. ஆதி கையை கட்டிட்டு பவ்யமா நிக்கிறாரு. பாரு வாயில கை வச்சு சிரிக்கிறா. கேஎம், நேத்து இவன் என்ன தில்லாலங்கடித்தனம் பண்ணான் தெரியுமாமா? பாரு, அப்படி என்ன பண்ணாருமாமா? கேஎம், நேற்று கோர்ட்ல அந்த ஆகாஷ்க்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, இந்த படவா ரஸ்கல் அவனை காட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ணனான்னு தெரியல. ஆதி, அதான் சொன்ன இல்லப்பா, யானை மிதிச்சு. கேஎம், ஸ்டூபிட், அது பொய்யின்னு உன் அப்பா எனக்கு நல்லா தெரியும். ஆதி, இல்லப்பா. கேஎம், ஐஜி முன்னாடியும் ப்ரெஸ் முன்னாடியும் என்னமா நடிக்கிறான் தெரியுமாமா? போலீஸ் அவார்டு வாங்குறானோ இல்லையோ, நடிக்க போனா கண்டிப்பா ஆஸ்கார் அவார்டு வாங்குவான். நான் பார்க்குறேன், என்னை நிம்மதி கூட பார்க்காம கண்டுக்காம போறாமா இவன்? அப்பயே தெரியுண்டா நீ ஏதோ பெருசா பண்ணிட்டு வந்திருக்கன்னு. படவா ராஸ்கல். பாரு சிரிக்கிறான். ஆதி கையாட்டி கொன்னுடுவ ஒன்றுன்னு பாரு மிரட்டுறாரு. கேஎம் பார்த்ததும் கையை கீழே இருக்கிறாரு. ம், பதில் சொல்லுடா, என்ன பண்ண அவனை? ஆதி சிரிச்சுக்கிட்டே, சீரியஸா? பார்வதி நீ உள்ள போ, உனக்கு இப்போ தெரிய வேண்டாம். பாரு புரிஞ்சுக்கிறா, சரிங்கன்னு பேசாம போறா. கருவில் இருந்த குழந்தைங்களை எப்படி துடிக்க துடிக்க அவன் கொண்டானோ, மலரை எப்படி அடிச்சு கொண்டானோ, கிட்டத்தட்ட அதே தண்டனையை தான்ப்பா நானும் அவனுக்கு கொடுத்தேன். கேஎம் ஷாக்கு. ஆதி, பின் என்னப்பா, எத்தனை கர்ப்பிணி பெண்கள் துடிச்சிருப்பாங்க அவங்க குழந்தைய நினைச்சு, ஏன் கலையை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கான், அவனை சுலபமா தூக்குல போட்டு ஈஸியா உயிர் போயிடும், எப்படி அவனுக்கு மரணம் உறுதி. ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு உயிரோட வழியை உணர்த்தினேன், ஆனா உண்மையாவே காட்டியான மிதிச்சுதான் அவன் உயிர் பிரிஞ்சுதுப்பா, சாரிப்பா. கேஎம் எழுந்திருக்கிறாரு. ஆதி முதுகுல தட்டுறாரு. டோன்ட் பி சாரி மை சன், ரொம்ப கொடூரமானவனை தான் நீ பனிஷ் பண்ணியிருக்க.
பட் ஒரு அப்பாவா நான் உங்கிட்ட ஒண்ணே ஒண்ணுதா கேக்குறேன். உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நீயும் அப்பாக போற. கொஞ்சம் கோவத்தையும் முரட்டுத்தனத்தையும் குறைச்சிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எவ்வளவோ மாறி இருக்க. இருந்தாலும் சொல்றேன், உன் பர்சனல் லைஃபையும் கொஞ்சம் பாரு. உன் வைஃப், உன் குழந்தை, இந்த வயசான கிழவனும் கங்கம்மாவும் உன்னை நம்பி தான் இருக்கும். நீ தான் எங்க எல்லாருக்கும் ஆதாரம். ஆதி பாக்குறாரு. அவர் கண்கள் லேசா கலங்குது. கேஎம், என்னப்பா பாக்குற? உன் மேல பெரிய பாரத்தை வைக்கிறனேன்னு பாக்குறியா? கேஎம், உனக்கு ஒண்ணுனா எல்லாரும் நில குளிஞ்சு போயிடுவோம். கேஎம் கண் கலங்குறாரு. ஆதி, அப்பா. கேஎம், வயசாயிடுச்சுல்ல, அதான் மனசுல வலிமை குறைஞ்சுக்கிட்டே வருது. என் பையன் இருக்கான், என்னை பார்த்துக்க. அந்த தெம்புல தான் நான் ஓடிட்டு இருக்கேன். ஆதி அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி, அப்பா நான் இருக்கேன்ப்பா. நீங்கெல்லாம் எனக்கு பாரமா சத்தியமா இல்லைப்பா, பலம். நீங்க கங்கம்மா, என் பார்வதி, என் சாம்ப், நீங்க எல்லாம் தான் என் பலம். கேஎம் ஆதி முதுகலை தட்டி, நேத்து ஐச்சி உன்னையும் ஷமி ரொம்ப பாராட்டினாரு. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். கோ அஹெட் இன் யுவர் ஓன் வே. சக்சஸ் இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ். ஆதி, தேங்க்ஸ்ப்பா. ஸ்மைல். டேஸ் கோஸ் பை. கலையை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அமுதா மாமி பாரம் ஆராத்தி எடுக்கிறாங்க. கலை உள்ள வரா. கங்கம்மா, அம்மாடி உட்காரு. என்ன ஞாபகம் இருக்கா இந்த வீடு? ஒரு மாசமா நீ இங்கே தான் இருந்த. கலை, ஞாபகம் இல்லை கங்கம்மா. ஆதி வராரு. கலை எழுந்து நிற்கிறா. ஆதி, ஏன் எழுந்து உட்காருமா? கலை, அண்ணா இந்தாங்கன்னு குழந்தைய ஆதி கையில் கொடுக்குறா. ஆதி சிரிச்சுட்டே வாங்குறாரு. பாரு பக்கத்தில் வரா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் குழந்தைய கொஞ்சுறாங்க. அதுவும் லேசாக சிரிக்குது. கையை களை ஆட்டுது. அதோட பிஞ்சு கைகள் ஆதியோட ஃபேஸை சுரண்டுது. ஆதி பாப்பாவோட கையெடுத்து கிஸ் பண்ணுறாரு. பாப்பா நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. அமுதா மாமி கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றிடாம்பி, என் பொண்ணையும் காப்பாத்திட்டே இல்லை. கலை அப்புறம் அவ குழந்தையும் காப்பாத்திட்டே இல்லை. உங்களை மாதிரி நல்லவா இருக்கிறதால தான் லோகத்துல இன்னும் மழை பெய்யுது. அதுலயும் அந்த சண்டாள பாவி கொடுத்த பாரு தண்டனை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடாம்பி. கலை, என்னை மன்னிச்சிருடி, அவனை திட்டாம இருக்க முடியல. கலை, நான் ஏன் மாமி கோவிச்சுக்க போறேன்? என் அம்மாவை, என் அக்காவை, ஏன் என்னையும் இந்த குழந்தையும் கூட கொல்ல பார்த்த பாதகாவன். கலை கை எடுத்து குமர்றா. அண்ணா, இன்னைக்கு நானும் என் குழந்தை உயிரோடு இருக்க நீங்கள் தான் காரணம். எவ்வளோ டேங்க் சொன்னாலும் அது பத்தாதுன்னு தெரியும். பட் எனக்கு வேற ஒன்றும் தெரியல. ஆதியோட கல்ல விழறா. ஆதி, அழடா. என்னம்மா? கங்கம்மாவை பார்க்குறாரு. அவங்க வந்து கலையை தூக்குறாங்க. கங்கம்மா, அட என்னம்மா பச்சை உடம்பு கறி, இப்படிலாம் பண்ணாத. அவன் யாரு? உன் அண்ணன் தானே, எதுக்கு டேங்க் சொல்கிற? கலை, அண்ணா நீங்க தான் என் குழந்தைக்கு பேர் வைக்கணும். ஆதி, உண்மையா உன்னை காப்பாத்தினது ஒக்க மலர் தாமா. அவதான் என் கனவுல அடிக்கடி வந்து எனக்கு உணர்த்தினா. எவிடன்ஸ் எல்லாம் என் கனவுல காட்டினதும் அவதான். ஆதி குழந்தைய கொஞ்சி பாப்பாக்கும் அக்கா பேர் வைக்கலாம். கலை ஸ்மைல். எல்லாரும் மலர்னு கூப்பிடுறாங்க. பாரு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றா. ஆதி ஹம்ச பிடிச்சு அவர் தோல தலையை சாய்ச்சிக்கிறா. ஆதி அவர் தலை மேல இவர் தலையை சாய்ச்சிக்கிறாரு. அமுதா மாமி ஆதி சொன்ன டாக்டர் கிட்ட நந்தினிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வரா. கலை அன் வடிவு கங்கம்மா அன் குழந்தைய ஹொசூர்ல அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு அங்கேயே ஒரு 1 வீக் இருந்து கலைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வராங்க. ஃபியூ டேஸ் லேட்டர். பாருக்கு 8 மந்த்ஸ் வரப்போகுது. சீமந்தம் பண்ண எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. ஆதி ரொம்ப ஹாப்பியா அவரும் ஷாமும் அழைஞ்சி எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. ஆதி பாருக்கு உறுத்தாத சாஃப்ட் சில்க் சாரி வாங்கிட்டு வராரு. கங்கம்மா, பார்த்தியா பார்த்தியா எப்படி இருந்த என் பையன் இப்படி மாறிட்டான். ஆதி, என்ன மாறிட்டாங்க இப்போ? கங்கம்மா, ஏண்டா நீ இது வரைக்கும் வீட்டு விஷயம் எதுலையாவது தலையிட்டு ஏதாவது செஞ்சிருக்க? என் மருமக வந்து உன்னை மாத்திட்டா பாரு சம்மத்தி. பாரு கண்ணத்தை தடவி கிஸ் பண்றாங்க. ஆதி அவர் காலரை பின்னாடி ஏத்தி விட்டுட்டு ஒரு மாதிரி கோணலாம் நின்னுட்டு மேல பார்த்து பேசுறாரு. இங்க யாரு வந்து என்ன மாத்தல? கங்கம்மா, தலையாடிட்டேன். ஆ, அப்புறம்? ஆதி, நானும் குடும்பஸ்தன் ஆயிட்டேன்னா பொறுப்பு வந்துடுச்சு. எல்லாம் அப்படியே செய்யறது தான். கங்கம்மா, அதானே குப்பரை விழுந்தாலும் மீசில மண்ணோட்டாதுன்னு தான் சொல்லுவ. எப்படி பார்த்தாலும் என் மருமகளால தான் நீ மாறி இருக்க. ஷாம், ஏன் கங்கம்மா ஒருவேளை அவன் குப்பரை விழுந்து திசையில இருந்து மண்ணு விட்டுல?
அவன் விழுந்தது என் தங்கச்சி மடியில, அதான் இப்படி மாறிட்டான். கங்கம்மா அப்படி சொல்லு, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆதி ஷாம் கிட்ட வந்து அவர் தலைய தடவி, வெளியவா நீ எங்க விழ போறன்னு காமிக்கிறேன். ஷாம் கணச்சுக்கிட்டே, யாருப்பா குக்கு டிஃபன் ரெடியான்னு கேட்டுட்டே போறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. கங்கம்மா வாமா புடவையை கட்டலாம். எல்லோ வித் ப்ளூ பார்டர், ப்ளூ பிளவுஸ் போட்டு சாரி கட்டிட்டு பார்வரா. ஆதி அவளை டாப் டு பாட்டம் ரசிக்கிறாரு. பாரு எப்படி இருக்குன்னு கண்ணால கேக்குறா. ஆதி சூப்பர்னு ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ணி கண்ணால சொல்றாரு. எல்லாரும் வந்திருக்காங்க. நடுவுல சேர் போட்டு பார்வை உட்கார வைக்கிறாங்க. ஆதி மாலை போடுறாரு அவளுக்கு. அப்படியே அவ கண்ணத்துல சந்தனம் பூசுறாரு. ஐயர் வந்து மந்திரம் சொல்லி ஒரு சில்க் சாரியில சில மூலிகைய வச்சு அத புனித தீர்த்தத்துல முக்கி அவ மூக்குல பிழிய சொல்றாரு. ஆதி அதே போல செய்யறாரு. பாருக்கு பொற ஏறுது. ஆதி அவ முதுக தட்டி ஆசுவாசப்படுத்துறாரு. அப்புறம் அவளை உட்கார வச்சு வளையல் எடுக்கிறாங்க. ஆதி தான் ஃபர்ஸ்ட் வளையல அவளுக்கு போட்டு விடுறாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து வளையல் போட்டு விடுறாங்க. எல்லாரும் பாருக்கு சாரி கிஃப்ட் பண்றாங்க. எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அட் நைட் பாரு அவ ரெண்டு கையும் ஆட்டி பார்த்து ரசிக்கிறாரு. அந்த சவுண்டு கேட்டு சாப் வயிற்றுக்குள்ள துள்ளுறான், மூவ் பண்றான். பாரு என்னங்க என்னங்க, சீக்கிரம் வாங்க. ஆதி டென்ஷன் ஆகி ஓடி வரா. என்னாச்சு ஏன் என்னாச்சு பாரு, ஏன் இவ்வளோ டென்ஷன் பார்க்குறாரு. பாரு அவ கை ரெண்டி ஆட்டி, இங்க பாருங்க வளையல் சத்தம் கேட்டு நம்ம சாம்ப் எப்படி துள்ளுறான். ஆதி செம்ம கோவமா, அப்படியே போட்டனா கைய ஒங்குறாரு. பாரு இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க, நான் இதை காமிக்க தான் கூப்பிட்டேன். ஆதி அதுக்கு இப்படிதான் கூப்பிடுவியா, நான் என்னவோ ஏதோன்னு பதறி போயிட்டேன். லூசு கூமிட்ட கை நீட்டி திட்டுறாரு. பாரு கோச்சுக்கிட்டு போறா. ஆதி சிரிச்சுக்கிட்டு அவ கிட்ட போய் அவளை பேக் ஹேக் பண்ணி கிஸ் பண்றாரு. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.